மேடம் மேடம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் மேடம். அங்க போங்க சார். சார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்னமா பிரச்சனை சார்? என் புருஷன் ஒரு பொண்ணோட ஓடி போயிட்டாங்க சார். ஆமா, அது வரைக்கும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நான் இன்னொருத்தனோட ஓடிட்டு இருந்தேன் சார். மரியாதை ஓடிடு, இல்லனா நான் உன்னை இழுத்துட்டு ஓட வேண்டிய வரும். இதெல்லாம் ஒரு கேஸ்னு வந்து சொல்லிட்டு இருக்க. போமா சாயந்தரம் வீட்டுக்கு வரீங்களா? இதே ஓடுமா. என்னடா என்ன ஏட்டு, பயங்கர யோசனையில இருக்கீங்க. ஒண்ணு இல்லடா, எவ்வளவு நாள் தான் ஒண்டி கட்டியாவே இருக்கிறது. கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன்டா. என்ன 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 பட போற? தற்கொலை பண்ணிக்க போற? எதுக்கு? பின்னே ஏட்டு, காடு வாங்குது வீடு போப்போங்குது, இப்ப எதுக்கு உங்களுக்கு இந்த அல்பாசை? ஐயோ இல்லடா, எவ்வளவு நாள் தான் தனிக்கட்டையாவே இருக்கிறது. அட என்னங்க புரியாம பேசுறீங்க? போலீஸ்காரனுக்கு பொண்ணும் தர மாட்டாங்க, வீடும் தர மாட்டாங்க. தேவையில்லாத யோசனை இது. இல்லடா, அதனாலதான் ஒரு போலீஸ்காரியா கல்யாணம் பண்ணிட்டா? இல்ல நான் தற்கொலையா பண்ணி. என்ன மறுபடி என்ன? பின் என்னங்க, போலீஸ்கார பொம்பளைங்க போடுற டிரெஸ்ஸுக்கும் உடம்புக்கும் சம்பந்தமே இல்லாம இருப்பாங்க. அவங்கள போய் அதனாலதான் நம்ம ஆபீஸ்ல ஒரு பிட் இருக்குல்ல. நம்ம ஆபீஸ்ல ஒரு பிட்டா? ஐயோ காட்டவே இல்லையே. ஐயோ அந்த பிட் இல்லடா, நம்ம ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணு வேலை பாக்குது இல்ல. சரண்யா, அது எப்படியாவது கரெக்ட் பண்ணும்டா. விடுங்க, நான் கரெக்ட் பண்ணிடுறேன். என்னது, நீ கரெக்ட் பண்றியா? இல்ல உங்களுக்கு கரெக்ட் பண்ணிடுறேன்னு சொல்ல வந்தேன். இந்த வேலை வேற பாக்குறியா? உங்களுக்கான என்ன பண்ணுவாங்க? ஆமா என்ன, இங்க உட்கார்ந்துருக்க? நீங்க அங்க உட்கார்ந்துருக்கீங்களா? அதனாலதான் நான் இங்க உட்கார்ந்துருக்கேன். ஏண்டா செட்டப் பண்றதுன்னு முடிவு கொண்டுட்டோம், ஆனா எப்படி செட்டப் பண்றதுன்னு தெரியலையே. ரொம்ப ஈஸிங்க. எப்படி? நம்ம ஸ்டேஷன்ல அங்க ஒரு சேர், இங்க ஒரு சேர், இங்க ஒரு சேர், அங்க ஒரு சேர் கிடக்குல்ல, அதெல்லாம் ஒண்ணா போட்டு மியூசிக்கல் சேர் கேம் நடத்துவோம். நான் செட்டப் பண்றதுக்கும் அந்த கேமுக்கும் என்ன சம்பந்தம்? எல்லாரும் சேர சுத்தி வருவாங்க, ஒவ்வொருத்தரா அவுட் ஆயிட்டே வருவாங்க, கடைசியா ஒரே ஒரு சேர் இருக்கும். அந்த நேரம் பார்த்து நீங்க எனக்கு கண்ணடிங்க, டப்புன்னு பாட்டு நிறுத்திடுவேன். நீங்க சட்டுன்னு உட்காந்துட்டா உங்க மடியில சரண்யா உட்காந்துருவான். அப்படி உட்கார்ந்தா பாடியும் பாடி டச் ஆகி லவ் மூடி ஒர்க் அவுட் ஆயிடும். அது சரி, ஒருவேளை அவ வெயிட் தாங்காம படாருன்னு சாஞ்சிட்டானா? ஒரு பொண்ணோட வெயிட்ட கூட தாங்க முடியலன்னா இந்த பாடி இருந்தா என்ன? போனா என்ன? டே 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 டே, நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. ஒர்க் அவுட் ஆற நேரத்துல ஓரங்கட்டுற போற, வாங்க. டே இருடா, என்ன பாட்ட போட போற? என்ன சார் இது, ஸ்டேஷன்ல இருக்க சேர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டிருக்கீங்க? பொதுமக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த ஸ்டேஷனுக்கு போனா வேலைக்கு ஆகாதுன்னு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் வேற லீவா? வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்யலனா கூச்சமா இருக்குமா? அதுக்குன்னு அதுக்காக தான் இந்த மியூசிக்கல் சேர் விளையாட்டு. என்ன சார் இது, பொறுப்பு இல்லாம இன்ஸ்பெக்டர் சார் வந்துட்டாருன்னா இன்னும் ரெண்டு சேர போட்டு அவங்களும் ஓட விடுவோம். பிளீஸ் ஒத்துக்கமா, எனக்கு பிடிக்கல சார். இல்லன்னா ஏட்டு கோச்சு பாரு. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன சார், விசாரணை கைதி கூட்டு வந்துட்டீங்க? ஓ இவனை சொல்றியா? யோ கிரிக்கெட்ல பைரன்னர் வச்சிருப்பாங்கல்ல, அதே மாதிரிதான் நானும் பைரன்னர் வச்சிருக்கேன். எனக்கு பதில இவர் ஓடுவார், நான் ஓடனா இறக்கும்ல. நல்ல ஐடியா சார். என்ன, அவன் ஓடி சேர்ல உட்கார்ந்து அவன் மடியில சரண்யா உட்கார்ந்துட்டானா? அப்படி ஒண்ணு இருக்கோ? யோ போயா போ, ஆடத்தை தொடங்கு. அவனுக்கு பதில் நீ வாயா வாயா வாயா. இப்ப நான் பாட்டு போடுவேன், எல்லாரும் ஓடுங்க, நிறுத்தணும்னா உட்கார்ந்துடணும். ஒன்னாவது கேம் ஸ்டார்ட். பாள மீனுக்கு விலங்கு மீனுக்கு கல்யாணம், அந்த சென்னா குனி கூட்டம். யோ நீ அவுட்டியா? நீ எந்திரு, இந்த சேர் எடுத்துட்டு போ. செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட். சார் பாருங்க சார், டேய் பொம்பள போல நின்னுட்டு இருக்க, நீ உட்கார்ந்து இருக்க, போடா நீ வாமா. இப்ப போடு, நீ அவுட்டியா? இந்த சேர் எடுத்துட்டு வெளில போ. டேய் நான் சொல்லும் போது ஆ பண்ணு இல்லமாண்டே பேத்துருவேன். ஆ 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
இப்படி சொதப்பிட்டீங்க. நானே தோராயமா எலும்பு வச்சிருக்கேன், அதுலயும் அடிபட வச்சிட்டியாடா. இப்படி ஒரு ஏண்டா கொடுத்த என்னது? பூவு எதுக்கு? லவ். எதுக்கு வாங்குறாளுக, எதுக்கு தூக்கி போடுறாங்கனே தெரியல. இப்ப என்ன சார்? லெட்டர். பேப்பரா? என்னது? லவ் லெட்டர். எங்க படிங்க? எனக்கு வேணாமடி லஞ்சம், நீ வா என் மஞ்சம், உன் உடையோ காக்கி, நீ தான் என் வழி போக்கி. எப்படி இருக்கு? என்ன துப்பிட்டு ட்ரேல வேற வச்சுக்கிட்டா? ரெண்டாவது ரவுண்ட். ஐயோ, வரானே பாத்திருப்பானோ. ஏட்டே, என்ன கொடுத்த? பூவு, பேப்பரு, கவிதை. என்ன ஐட்டத்தோட வர போறேன்? என்ன என்ன பண்ண போற? இல்லாத ஊருக்கு இழுப்பு சக்கர மாதிரி ஒண்ணுமே நடக்காததுக்கு ஏதாவது நடக்கட்டுமே. சரி, இந்த மைடப்பாவை எங்க இருந்து வாங்கிட்டு வந்த? கொல்லிமலை புளிப்பானை சித்தர்ட்டேந்து உங்களுக்கா கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ, இந்த மைய வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ண போறேன்? தடவணும். எங்க? போலீஸ் வேலைக்கு தான் லாயக் இல்லைன்னு பார்த்தா எல்லாத்தையும் நார்மலே சொல்லி தர வேண்டியிருக்கு. என்னடா முணுமுணுங்கற? இந்த மைய எடுத்து உங்க கையில கொஞ்சம் தடவிக்கிட்டு நீங்க யார விரும்புறீங்களோ அவங்க கையில கொஞ்சம் தடவி விட்டீங்கன்னா அப்படியே லவ் மூடு ஸ்டார்ட் ஆகி கார்த்திகை மாச நாய் மாதிரி அப்படியே பாஞ்சி பாஞ்சி உங்க பின்னாடி ஓடி வருவாங்க. அப்படியா? ஆனா எப்படி தடவுறதுன்னு தெரியலையே. சொல்லி தரதான் முடியும், இல்ல நானே செய்ய முடியுமா? உங்க சாமர்த்தியம் சொல்லிட்டேன், தடவுறது உங்க பொறுப்பு. எந்த இடத்துல தடவணும்டா? எங்க ஓபனா இருக்கோ அங்க தடவுங்க. ஆமா, போலீஸ் டிரஸ் இது வரைக்கும் போட்டுட்டு இருக்காங்க, எங்க தடவுறது? ஐயோ, கையில தடவுங்க. கையா? கையை பின்னாடி கட்டிட்டேன். தாங்கலீங்க. சரி, விடு, கொடு. ஒரு முக்கியமான விஷயம். என்ன? இத மாத்தி கிளவி முதுகுல தடவுனீங்க, பின் விளைவுகளை நீங்க தான் அனுபவிக்கணும். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை தான் மவுண்ட் ரோடு தான் தனி சைக்கிள்ல தனியாளா பேப்பர பேனு போய்கிட்டு இருக்கணும், புரிஞ்சுக்குங்க. அந்த சித்தர் எதுக்கு இதை இவனுகிட்ட கொடுத்து விட்டாரு? என்ன குறைஞ்சிருக்கு? வர வழியில யாருக்கான தடை விட்டானா? சரி, இருக்கிறத வச்சு சமாளிப்போம். இந்த தடவை விட போறதில்ல.
என்னமா ஃபைல் இருக்கு? என்னடா என்னன்னு தெரியலமா, அவனை பாரு, விடுங்க, கட்டிச்சு கோதரா, விட மாட்டேன், அவன கண்டம் பண்ணிடுறேன். கண்டமா? ஏமா, இந்த பாடியில கண்டம் பண்றதுக்கு என்னமா இருக்கு? ப்ளீஸ் மை டார்லிங். அப்பாடி, நல்ல வேலை என் கற்பை நீ காப்பாத்தினமா. கற்பா? ஒன்னும் இல்லம்மா, காத்து கற்பு ஏதோ அடைச்சிருச்சு, அதனா உளறிட்டேன், நீ போமா. ஐயோ, அங்க இங்க போற, மை காஞ்சிருக்காது, இந்த பக்கம் போ. ஒரு மைய வச்சு என்ன ஓட்டு ஓட்டிட்டான்? இதே தவறி போய் ஒரு நாய்க்கு தடவி இருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன மைய பத்தி இதுக்கு தெரியும்? கரைக்க கரைக்க கல்லும் கரையும், முயற்சி திருவினையாக்கும், உங்களுக்கும் சரணியாக்கும், கல்யாணம் கன்ஃபார்ம். என்ன ரியாக்ஷன் மாறுது? வணக்கம் சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சார். என்ன? உங்களதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன், ஆனா அப்படி கல்யாணம் பண்ணிட்டா பிற்கால வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன், ரொம்ப கேவலமா இருந்தது. அதனாலதான் எங்க அத்தை பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். வரேன் சார். வாங்க சார், ஈவினிங் ரிசெப்ஷன் வச்சிருக்கேன், வந்து கண்டிப்பா கொட்டிக்கோங்க. உங்களுக்கும் ஓடம் நதியினிலே துடுப்பு மட்டும் கரையினிலே.